fun benua mangga. Hi, hello, welcome to Island Freak. Ini kayaknya video nama enna pakai boron na. Aduh, teri di barangnya. Aduh, biar aku nila. Aduh, enak sendiri aja. Nama pakai terapi apa? Abdi ya, abdi ya, ini enna. Ini yang kita kan kunci lagi. Ini le enna patam na. Ini bandi enna material le panir kangen na. Ini bandu ori. Nalal ori. Aduh, ini le panir kangen. Anak nalal madak gitu enggak? Super madak. Inda water gitu lah. Nama enna panah boron na. Wadah lah bot. Abdi timing lah. Size lah. Nama meal na. Ulla utte. Nama bandu alaga boron. இப்ப நம்மளோட கண்டென்ட் அதான் சரியா அப்படியே அப்படியே திருப்புனீங்கன்னா அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இது வந்து எம்டி கூண்டு அது வந்து நம்ம இப்ப வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படி அந்த ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள தான் இப்ப வந்து அப்படியே தூரமா கொண்டு போய் மீன் எல்லாம் போட்டு ஒரு 6 மாசம் 7 மாசம் அப்படியே மஜாவா வளர்த்து அத வந்து அப்படியே பெருசாக்கி அது பெருசாக்கி ஒண்ணும் பண்ண போறது இல்ல அதையும் அப்படியே வெட்டி சாப்பிட்டுறப்பல அத நடக்க போகுது அதுக்கு தான் இப்ப வந்து நம்ம வீடியோ எடுக்க போயிருக்கோம் இப்ப இந்த கூண்டலாம் அப்படியே அப்படியே தூக்கிட்டு போய் ஆழத்துல வச்சிரோம்ல அதுல வந்து அப்ப நாங்க எப்படி போய் மீன் போடுறோம் நீங்க கேக்கலாம் அப்படியே திருப்புனீங்கன்னா அங்க ஒரு சாய் பாபா இருப்பாப்டி அந்த சாய் பாபா தான் நம்மளோட எக்யூப்மென்ட் அத எடுத்துட்டு போய் நம்ம ஆழத்துல போய் நம்ம மீனை கொட்டிக்கலாம் ஒவ்வொண்ணா அள்ளி போட்டுக்கலாம் வெட்டி வெட்டி கூட போடலாம் இதுல இப்ப இன்னொரு கண்டென்ட் முக்கியமான கண்டென்ட் என்னன்னா நம்ம மீனை உள்ள போட்டோம்னா அது எப்படி வளரும் அதுதான் இப்ப நம்ம கண்டென்ட் மீனை உள்ள போட்டனா அது எப்படி வளரும் எனக்கு அந்த டவுட் இருந்துச்சுங்க அந்த அனிக்கிற அப்படி பாருங்க எல்லாரும் அவங்கள்ட்ட எல்லாம் கேட் கிளியர் பண்ணிட்டேன் கூண்டு என்று கூட பாராம சோபா மாதிரி உட்கார்ந்திருக்க அப்படியே அவர்தான் நம்ம ஓனர் இப்போ அவட்டே நம்ம கேட் தெரிஞ்சிக்கலாம் இந்த கூண்டோட ফুল டீடைல் இந்த கூடோட டயாமீட்டர்னு பாக்கும்போது 6 மீட்டர் டயாமீட்டர் இந்த கூண்டுல வந்து ரெண்டு வகையான நெட் கட்டறோம் ஒன்னு இன்னர் நெட் இன்னொன்னு அவுட்டர் நெட் இன்னர் நெட் அப்படினா அதோட கன்னின்னு சொல்வாங்க அந்த சைஸ் அந்த ஓட்ட சைஸ் வந்து சின்ன சைஸ் அதாவது 20 mm சைஸ்ல இருக்கும் அந்த அவுட்டர் நெட்னு சொல்வாங்க அவுட்டர் நெட்ங்கறது கொஞ்சம் கண்ணி பெருசா இருக்கும் ஏனா வந்து நீரோட்டம் நீரோட்டத்துக்கு உள்ளக்க வந்து ஆக்சிஜன் மீனுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ஓட்டைகள் பெருசா இருக்கும் இதுல வந்து ரெண்டு வகையான நெட் கட்டிறோம் இதுல வந்து நான் இப்ப என்ன மீன் போட போறேன்னா கோபியா போட போறேன் கோபியாங்கறது அதோட லைஃப் டைம் இது ஹார்வெஸ்டிங் டைம் பார்த்தோம்னா 6 मंथ्स இந்த 6 मंथ्सல நாங்க தினமும் போய் இதுகான ஃபீட் அதாவது என்ன ஏறப்படும்னா சூடா இந்த ஒரு சில சின்ன சின்ன மீன்களை கொண்டு போய் நாங்கள் வெட்டி வெட்டி பொடுசாக வெட்டி வெட்டி போடுவோம் அது ஒரு 2 மாதம் 3 மாதம் கிடக்கும் போது அது சைஸ் பெருசாகும் போது மீனை வந்து ரெண்டாக வெட்டுவோம் மூணாக வெட்டுவோம் கொஞ்சம் சைஸ் பெருசாக போடுவோம் இதில் வந்து நாங்கள் இப்போ இந்த இந்த கூண்டை எதுக்கு கரையை கொண்டு வந்திருக்கேன்னா இதை புதுசாக இப்போ கெட்டி இதை கொண்டு போய் ஆழத்தில் வச்சு போட்டு இதில் வந்து கோபியாக போட்டுருவோம் அதுக்கப்புறம் அந்த அங்கே கிடக்கிற மீன் கூண்டுகள் அதே மாதிரி கிடக்கு அந்த கூண்டுகள் எல்லாமே வந்து கொடுவாக போட்டிருக்கேன் அதில் வந்து 6 கூண்டில் கொடுவாக போட்டிருக்கோம் இந்த கூண்டு ரெண்டுலேயுமே கோபியாக போட போகிறோம் நாளைக்கு இந்த போட்டிருக்க இந்த பைப்பு வந்து HDPE பைப்பு இந்த HDPE பைப்பு வந்து ரொம்ப ரேட் கூடுன பைப்பு இந்த பைப்பு வந்து எந்த ஒரு தீக்கோ இந்த புயலுக்கோ அவ்வளோ ஒன்றும் அஃபெக்ட் ஆகுது அதனால இந்த HDPE பைப்பு போடுறோம் இந்த HDPE பைப் போடுறதுனால இதோட டோட்டல் காஸ்ட் என்னன்னு பார்த்தோமா பைப்பு நெட்டு உள்ளக்குள்ள மீன் எல்லாம் பார்த்தா ஓவரால் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு கூண்டோட மதிப்பு இந்த கூண்டில் இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது வந்து அவுட்டர் நெட்டு இந்த அவுட்டர் நெட்டு வந்து 40 mm பெரிய கண்ணி இதுக்கு உள்ளக்க ஒரு 20 mm போடுவோம் அது எதுங்க 20 mm உள்ளக்க தான் வந்து நாங்கள் வந்து குஞ்சு எல்லாம் போட்டிருப்போம் என்ன மீனோ அந்த மீனை போட்டிருப்போம் இதில் வந்து எதுக்காண்டி ரெண்டு நெட்டு போட்டிருக்கோம்னா உள்ளக்க உள்ள சின்ன மீனை வெளியே உள்ள பெரிய மீன் போய் கடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு காரணத்தினால ரெண்டு நெட்டு போட்டிருக்கோம் இந்த ஒவ்வொரு நெட்டோட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா டெப்த்து எவ்வளோ டெப்த்துக்கு போகும்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபீட்டுக்கு கிட்டக்க போகும் ஒவ்வொரு இதும்
ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து அந்த கூண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கூண்டை எப்படிலாம் பராமரிக்க போகிறாங்க, அந்த கூண்டில் என்னென்ன மீன்லாம் போட போகிறாங்க, எப்படிலாம் அந்த மீன் வளருது அப்படிங்கிற வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் ஓஃபர் 20K தான் சொல்லுங்கள்.